வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இன்ஃபோடான் 24/7. மோஸ்ட் ஆஃப் த பிரீடர்ஸ் இங்கே இருக்கவங்க சிறுவடையை செலக்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ இதை எப்படி இந்த ரெண்டு இனத்தையும், இந்த சிறுவடை இது பெருவடை, இது ரெண்டு இனத்தையும் மீட்டு கொண்டு வரும்போது நடுவில் இட விட்டுன்னு ஒன்று வரும், டெஃபினட்டாக வரும். ஸோ அது மீட் பர்பஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யாருக்கிட்டையும் குவான்டிட்டிஸ் கிடையாது. ஸோ எதுலேருந்து முட்டையிலேருந்து வர கோழியோ இல்லை கோழியிலேருந்து வர முட்டையோன்னு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்ஸ். அது இந்த முட்டையிலேருந்து நம்ம எப்படி இந்த ரெண்டு ப்ரீடை கொண்டு வர்றது தான் ஸோ பிளான், ஸ்மால் பிளான் இது. ஃபார் எக்ஸாம்பிள், பெருவடைக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷனு, என்ன இடம் வேணும், என்ன குவான்டிட்டிஸ் வேணும், இது எப்படி என்ன பெருக்கம் செய்கிறதுன்றது, இது ரெண்டுமே ஒரே ஃபார்முலாஸ் தான். இதில் எந்த டிஃப்ரென்சியேஷனும் கிடையாது ப்ரீட்ஸில். பட்டு இது வெயிட் அதிகம், ஃபீட் கன்செப்ஷன்ஸ் ஜாஸ்தி, மார்க்கெட்டிங் வேல்யூ ஜாஸ்தி, அமௌண்ட் ஹெவி. ஸோ மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க மீட் பர்பஸ்க்கு பெருவடை வில் பி சூட்டபிள். கரெக்டா ப்ரொஃபஸர்? ஓகே. சிறுவடை வந்து நம்ம ஏன் சிறுவடை ஃபோக்கஸ் பண்ணணும்னா, ஒரு நார்மல் பீப்புள் வந்து எவ்ரி வீக்கெண்டு மீட் எடுக்கணுனால ப்யூர் நேட்டிவ் ப்ரீட்ஸ் வேணும்னு போகும்போது தேல் கோ ஃபார் சிறுவடை. ஸோ சிறுவடை வந்து மேக்ஸிமம் 500 ருபீஸ், 600 ருபீஸ். இன்றைக்கி ஸ்லோவாக ரேட் ஏற்றிட்டு வராங்க, 650 கொண்டு வராங்க. ஐ சோல்டு சிறுவடை வந்து சேவல் வந்து 1000 ரூபாய்க்கு விற்றுருக்கேன், 900 ரூபாய்க்கு போட்டே விற்றுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிட்டிஸ் பெருவடையில் எனக்கு எக்ஸாக்டாக, ஐம் நாட் ஸோ ஸ்பெஷலிஸ்ட் இந்த பெருவடையில், பட் சிறுவடையில் நான் கண்டுபிடிச்சது வரைக்கும் நிறைய தேடுதல் துபாயில் தான் பார்த்தேன் இந்த சிறுவடை. ஸோ துபாயில் பார்க்கும் போகும்போது 4th month வந்து மீட்டுக்கு போயிடுவாங்க அவங்க, அது அந்த 5 மாதம் 6 மாதம் அதுக்கு போகவே மாட்டாங்க. தாய்க்கோழி தனியாக வச்சுருப்பாங்க, அந்த 55 டிகிரியில் வந்து ஓப்பன் ஏரில் தான் வளர்ப்பாங்க. ஸோ அது இன் குவான்டிட்டிஸில் அவங்க வந்து ஹியூஜ் மார்க்கெட்டிங். அது சிறுவடை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு 2000 கோழி 3000 கோழி ஒரு மாதத்துக்கு டிஸ்போஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஃபார்மர் எப்படி 2000 கோழி ஒரு மாதத்துக்கு விற்கிறாங்கன்னு 1 இயர் நான் தங்கியிருந்தாங்க. அது பண்ணும்போது அவங்க இந்த சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து டே ஓல்டில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏபிசின்னு நம்ம குரூப்பை மூணாக பிரிக்கலாம் கேட்டகரிஸில். யார் பிக் டைமர்ஸில் பண்ணுறவங்க, யார் நிறைய இடம் வச்சுருக்கவங்க, யார் ஃபினான்ஷியலி வெல் சவுண்டடு, எதுனாலும் பண்ண முடியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாலும் சரி எது கேட்டாலும் பண்ண முடியும், ஃபினான்ஷியலி பேக்ரவுண்ட் இருக்கவங்க ஐ கன்சிடர் இட் இஸ் அன் ஏ டீமாக கொண்டு போக முடியும். கொஞ்சம் மீடியம் ஒரு 50 சென்ட்ஸ்க்குள்ளே இருக்கவங்க, 20 to 50 சென்ட்ஸ் இருக்கவங்க வந்து வி கேன் டேக் தம் அஸ் அ பி பி டீமாக எடுத்துகிட்டு போக முடியும். பி குரூப்லேயே வந்தாலும் சரி, மிடில் கிளாஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் கம்மி, ஃபினான்ஷியல் கம்மி, கோழியும் நிறைய வச்சுருக்க முடியாது. ஸோ சி டீம் வந்து ஸ்மால் டைமர்ஸ், ஒரு 20 கோழி வச்சுருப்பாங்க, 10 கோழி வச்சுருப்பாங்க, மொட்டை மாடியில் வச்சுருப்பாங்க, புறக்கடையில் வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து மூணாக பிரித்து எடுத்துகிட்டு வரும்போது யார் பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? டெஃபினட்டாக கோழியை வந்து ஒன்று வந்து மீட்டுக்கு போயிடும், இல்லைன்னா டிசீஸில் செத்துடும், இல்லைன்னா நாய் கீரி பாம்பு கடிச்சு செத்துடும். ஸோ இந்த மூணு அழிவுலேருந்து இனப்பெருக்கத்தை காப்பாற்றணுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருந்தால் பண்ண முடியும். ஸோ நல்ல ப்ரீடு இது, ஒரு 100 கோழி 200 கோழி வச்சுருப்பாங்க, ஒரே நைட்டில் நாய் உள்ளே பூந்ததுன்னா ஒரு நாய் நுழையாது, 3-4 நாய் அட் அ டைமில் நுழையும், பிரித்து மேஞ்சிடும். ஸோ மறுபடியும் அவர் வந்து ஏன்றவர் ஸ்டேட்டஸீக்கு வந்து நிற்பார். இது நடந்திருக்கா இல்லையா? ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சி இஸ் அ பவர்ஃபுல் டீம் நான் சொல்லணும். ப்யூரிட்டி கொண்டு வரணும், ஒரு சின்ன ஒரு ஒரு 10 கோழி இருந்து நம்ம கொண்டு வரணும்னா சீயில் தான் நிறைய பேர் இருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ஒரு ஸ்மால் டைமர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க, ஏல வந்து ரொம்ப கம்மி. 1 ஏக்கர் மேலே எத்தனை பேர் வச்சுருக்கீங்க சார் ஃபார்ம்ஸ்? 1 ஏக்கர் அபவ் இந்த 50 பேர் வந்து அவங்களால வந்து பி டீமுக்கு ரெகுலராக தர முடியும், பி வந்து ரெகுலராக ஏக்கு கன்சிஸ்டண்ட்டாக தர முடியும். ஏ என்ன பண்ணுவோம்னா, தே டேக் இட் இன்டு தான் ப்ரொடக்ஷன் சைட்ஸில் கொண்டு போயிடுவாங்க. இந்த ஏ வந்து பியை வந்து ஏகப்பட்ட பி செக்ஷன்ஸும் ஃபார்ம் பண்ண முடியும், மிடில் கிளாஸில் ஸ்மால் டைமர்ஸில் ஃபுல் டைம் பண்ணுறவங்க. சி வந்து ஃபுல் டைமே கிடையாது, பார்ட் டைம் தான், அதில் வேலைக்கு போயிடுவாங்க, தீனி போட்டு இல்லை ஒய்ஃப் பார்த்துப்பாங்க, அப்பா அம்மா பார்த்துப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சி அதிகமே. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 38 மாவட்டத்தில் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் நிறைய மாவட்டத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட நிறைய குரூப்பில் ஜாயின் பண்ணி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணி நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
சீதம் அதிகம், பிக் டைம் இஸ் கம்மி. அப்போ எங்கே நம்ம பிளாக் ஆகுது, இந்த இனம் ரெண்டு இனமும் எங்கே பிளாக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மிக்சட் ப்ரீட்ஸ், அதாவது இன்ப்ரீட் ஆகிற கோழிகள் இனமும் அதிகமாகிட்டே வருது. நம்ம தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி, இன்ப்ரீட் ஆகிற குவான்டிட்டி தான் ஹெவி. முட்டைக்குன்னு வர கோழிகளை தான் நிறைய பண்ணையில் கலப்பிடமாக வச்சு அதில் ப்ரீட் பண்ணி அதில் இன்ப்ரீட் பண்ணி முட்டையும் வைக்காது கோழியும் வைக்காது. கரெக்டாக நான் சொல்கிறது. ஸோ இந்த சீலேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இந்த டீமில் இந்த ஹாலுக்குள்ளே ஒரு ஏ டைமில் வந்து பிக் டைமர்ஸ் வந்து மிஸ்டர் பிரபு எட்வின், இந்த ரெண்டு பேருமே எடுத்துக்கலாங்க. எட்வின் வந்து ஒரு 10 ஏக்கர்ஸ் இஸ் ஹேவிங் அ ஃபார்ம். நான் ஃபார்மில் விசிட் பண்ணதில்லை வந்து, பட் பேசியிருக்கேன் நிறைய அவர்கிட்ட. அவர் கொடுத்த கோழி குஞ்சிகளும் சரி இடம் விட்டுகளும் சரி, அந்த விடைங்க 3 மாதம் 4 மாதம் அவர்கிட்ட வந்து நான் வாங்கியிருக்கேன், தாய்க்கோழி அவர்கிட்ட வந்து நான் வாங்கியிருக்கேன், பட் நான் என்றைக்குமே அவர்கிட்ட கொடுத்ததே கிடையாது. ஸோ எவ்வளோ தான் ஒரு ஏடி மேல அவரால் எவ்வளோ தான் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் கொடுத்துக்க தான் முடியுமே தவிர, அவர் நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு சிறுவடைக்கு இல்லை நாட்டு கோழிக்குன்னு ஒரு ஸ்பெஷலுக்கு ஒரு கடை ஓப்பன் பண்ண போகிறார். கரெக்டாக பிரதர். ஸோ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 10 கோழியை வந்து மீட் பர்பஸ்க்கு பப்ளிக் கொடுத்தாருன்னா அவரால் ஒரு மாதத்துக்கு 300 கோழி ஆகிடும். உங்ககிட்ட எவ்வளோ பேரண்ட் இருக்குது? ஓகே, ஒரு கண்டினியூஸாக டெய்லி ஒரு 10 கோழி உங்கள் கடையில் போதுன்னா ஒரு 3 மாதத்தில் உங்கள் பேரண்ட் ஸ்டாக்ஸ் காலியாகிடுமா? காலியாகிடும் இல்லையா? 1.5 மாதத்தில் காலியாகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? உங்ககிட்ட இருந்து வாங்குறவங்க இந்த ஸ்மால் டைமர்ஸ் தான் வாங்குவாங்க. ஒரு 20 சென்ட் 30 சென்ட் ஒரு 50 கோழி இல்லை 100 கோழி வரைக்கும் அவங்களால வச்சிக்க முடியும், அதுக்கு மேலே வச்சிக்க முடியாது. அந்த 50-100 கோழி நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு லைனேஜ் எடுத்துகிட்டு வரும்போது அவங்க ஈஸியாக அழிச்சிடுவாங்க. கலப்பினத்துலேயும் அழிப்பாங்க, வெளியே கொடுத்தும் அழிப்பாங்க. ஸோ உங்களால் அந்த பியூரிட்டி லைனேஜை மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஸோ இந்த டீம், நம்ம வாட்ஸ்அப் குரூப் டீம் 100% குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணணும்னா எப்படி பண்ண, ஒரு சின்ன அனலைஸ் தான் பண்ணது நான். அது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம் யூஸ் பண்ணிக்கலாமா? நிறையும் ஓகே. இந்த டே ஓல்டு வந்து மிஸ்டர் எட்வின் ரெடி பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், முட்டையிலேருந்து ஹேட்ச் பண்ணி அவயத்தில் பண்ணாலும் சரி இல்லை இன்குபேட்டர்ஸில் வச்சு பண்ணாலும் சரி, இந்த முட்டையில் தரமான முட்டைகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ சில முட்டை இன்குபேட்டர்லேயே கொண்டு போய் வைக்கவே கூடாது, ஒரு முட்டைகள்லாம் இருக்குல்ல, கிரேடிங் பண்ணுவீங்களா முட்டைக்கு? ஸோ குவாலிட்டி எக்ஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு இந்த ப்ரீட்ஸ்லேருந்து வரக்கூடிய பர்சன்டேஜே கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிற 70-80% குவாலிட்டி எக்ஸ், அதில் ஹேட்ச் ஆகிறது வந்து மறுபடியும் அதில் வந்து டே ஓல்ல கிடைக்கும் போது அகெயின் யூ லூஸ் 70% கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி யூ லூசிங் ஹியர், இந்த முட்டையிலேருந்து எடுக்கும்போது ஒரு 30% போயிடும், இதில் ஒரு 30% போயிடும். ஸோ பேலன்ஸ் இருக்குது ஒரு 40%. அந்த 40% எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, இந்த மொத்த டீமுமே எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு ஸ்மால் கால்குலேஷன் தான் அது. ஸோ டே ஓல்லேருந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிங்கன்னா இது மெயின்டைன் பண்ண தெரியாது ப்ரூடிங் சிஸ்டத்தில் நிறைய பேருக்கு. ஸோ இங்கே நிற்குது பிரச்சனை, இந்த முட்டையிலே நிற்குது பிரச்சனை, பேரண்ட்ஸில் மெயின்டைன் பண்ணுறது அதுலேயும் பிரச்சனை நிற்குது, பியூரிட்டிக் லைனேஜ் கொண்டு வரதுலேயே நிற்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ஒரு 7 டிவிஷன்ஸில் எல்லாருமே இங்கே இருக்கவங்க எல்லாருமே எல்லா செக்ஷனும் பண்ண விரும்புகிறாங்க. நானே தாய்க்கோழி வச்சுப்பேன், நானே முட்டையை எடுத்து நானே ஹேட்ச் பண்ணி நானே அது டே ஓல்லேருந்து 7th மந்த் வரைக்கும் எடுத்து அப்புறம் நான் விற்பேன்றாங்க. ஸோ அந்த 7 மாதம் வரைக்கும் வருமானம் என்ன, பிக் டைமஸ் எஸ்கேப் ஆகிடும். ஏன்னா ஃபினான்ஷியலி அவங்க வந்து ஃபினான்ஷியலி கேப்பபிள், அவங்க பணம்ன்றது ஒரு மேட்டராக இருக்காது அவங்கக்கிட்ட. ஸோ அவங்க வந்து அஃபோர்டபுள். இந்த பி டைம் வந்து ஃபினான்ஷியலி க்ரைசிஸில் மாட்டிக்குவாங்க. இந்த 7 டிவிஷனை ஒன்றா ஒரே ஆள் எடுத்து பண்ணும்போது, இப்போ வினோத் தம்பி வந்து குவாலிட்டி சிக்ஸ் எடுக்கிறாரு, 1 மந்தில் விற்றுறாரு, அவர் காசு பார்த்துருவார். கன்சிஸ்டண்ட்டாக அந்த 1 மந்த்தை மட்டும் விற்றுட்டே இருக்கு. கரெக்டாப்பா? விற்றுட்டே இருக்கும் போகும்போது அவர் எவ்ரி பேட்சஸில் பார்ப்பார். அப்போ அவரோட ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னா ப்ரொடக்ஷன்ஸில் இருக்கும். 1 மந்த் ஆர்டர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக வந்ததுன்னா போயிட்டே இருக்கும். ஸோ அவர் தப்பிச்சிருவார். ஆனால் இவங்க இந்த பி டீமில் இருக்கவங்க என்ன மாதிரி ஆட்கள், வாடகை, சம்பளம், தீனி, ப்ளஸ் ஃபேமிலி, ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், இதெல்லாம் பார்க்கும் போகும்போது மந்த்லி ஆல்மோஸ்ட் 62-1 லேக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பி டீமில் இருக்கவங்க ஓவர் ஹெட்ஸ் எக்ஸ்பென்ஸ் மட்டுமே கம்மி கம்மி 50,000 ரூபா வந்ததுன்னா அவங்களால சர்வைவே பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, தாய்க்கோழி விற்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க மாட்டுவாங்க. ஸோ இவங்க எப்படி எஸ்கேப் ஆகணும்னா, இவங்க சப்போர்ட் பண்ணால் தான் இவங்க சப்போர்ட் கொஞ்சம் வர முடியும். ஸோ இந்த 1 மந்த் மட்டும் ஒருத்தர் வளர்க்குறாரு, வினோத் வளர்க்குறாருன்னா 1 மந்த் மட்டும் தான் வளர்ப்பார். இந்த 1 மந்த்துக்கு அப்புறமா அவர் வந்து கெஜா கொடுக்குறாரு.
செகண்ட் மந்த். ஸோ இவர் ஒன் மந்த் வளர்த்து ஒரு ப்ரூடிங் முடிச்சுட்டு ஒன் மந்த் டே ஓல்டு சிக்கை கஜேந்திரனுக்கு கொடுக்குறாருன்னா கஜேந்திரன் செகண்ட் மந்த் மட்டும்தான் வளர்க்கணும். அதுக்கப்புறமா தேர்ட் மந்த் கஜேந்திரன் வந்து எண்ட் ஆஃப் த செகண்ட் மந்தில் யூ ஹாவ் டு செல் இட் வித் மந்த். நல்லா இருக்குது கோழி குஞ்சு, கலராக இருக்குது, இதை நம்ம எப்படியாவது வளர்த்து 500 × 1000 50,000 5 lakhs கேல்குலேட் பண்ண மாட்டேங்குது. ஸோ ஒன் மந்த் மட்டும்தான் நீங்கள் வளர்க்கணும்னு ஒரு 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 அசம்ஷன் வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட இந்த இவர் வந்து மிஸ்டர் சக்திவேல் வாங்குறாரு, 3 months மட்டும்தான் வளர்ப்பார் அவர். எண்ட் ஆஃப் த 3 months ஹி ஹேஸ் டு செல் இட். ஸோ ஒவ்வொரு ஆளுமே ஒவ்வொரு மாதம் மட்டும்தான் வளர்ப்பாங்க. ஸோ அப்போ என்ன அவன் பார்த்தீங்கன்னா இந்த டே ஓல்டுலேருந்து 1 month வரைக்கும் ஒருத்தர் ஒரு வருமானம் வரும், ஒரு இன்கம் சோர்ஸஸ். ஸோ அவர் என்ன பண்ணணும், டே ஓல்டு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அப்போ இன் குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு போவார். அப்போ இவர் 1 month டே ஓல்டு யார் கொடுப்பாங்கன்னு ஒரு க்வெஸ்சன் மார்க்ஸ் இருக்குது. அப்போ இந்த டீமை வந்து நம்ம சிங்கர்னைஸ் பண்ணி ஏபிசின்னு பிரித்து போட்டு போடும் போகும்போது கஜேந்திரன் கிட்ட வந்து ஒரு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, உங்கள் ஃபார்ம் ஸ்கொயர் ஃபீட்டான எத்தனை ஷெட் வச்சுருக்கீங்க, ஒரே ஷெட்டு, அந்த ஒரு ஷெட்டை பைசெக்ட் பண்ணிங்க, பிரிச்சிங்க, பிரிச்சுட்டு நீங்கள் வந்து 1 month மட்டும் தான் எடுக்கிறீங்க. ஸோ உங்களோட 1 மாதம் கோழி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் ஷெட்டில் எவ்வளோ ஸ்டாக் பண்ண முடியும், 1000 பண்ணலாம் இல்லையா. அப்போ ஒரு கோழி வந்து நீங்கள் வினோத் எவ்வளோ கொடுக்குறீங்க 1 month? ஆ சீக்கிரம் பணக்கார ஆகிடுங்க. மேக்ஸிமம் எவ்வளோ தர முடியும் 1 மாதம்? ஆ 400 தரலாம். 75 × 400 எவ்வளோங்க கணக்கு மேதை யாருனா இருக்காங்களா ரமாஞ்சனம் டக்குன்னு சொல்லுங்கள். எவ்வளோ ராஜா? ஷுவர் எழுதிட்டு சிரிக்க கூடாது. 30,000 rupees இதுதான் அவரோட மந்த்லி இன்கம். அது இப்போ வினோத் என்ன பண்ணுவார், இது சேல் ஆயிடுச்சு கஜேந்திரன் மாதம் மாதம் வாங்கிட்டே இருக்கார் இவர்கிட்ட அப்படின்னா இது வந்து கன்சால்டேட் மந்த்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம் வினோத். ஸோ அவர் என்ன பண்ணுவார், இந்த 400ன்றத குவான்டிட்டியை ஹி வில் ட்ரை டு டபுள் இட் ஃபார் 800. இட வசதி இருக்காப்பா? ஏக்கர் கணக்கில் வச்சுருக்கன்ற பின்னாடி ஆ வருமானம் நிறைய வருது, எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டியா? சரி இது மாதம் மாதம் நூறு போயிடுதுன்னா அடுத்து ஒரு 500 கொடுப்பியா? கொடுக்க முடியும் இல்லையா? தாய்க்கோழி இன்க்ரீஸ் பண்ணுவல்ல, டெய்லி தங்க முட்டை போட்டால் என்ன பண்ணுவேன், இன்க்ரீஸ் பண்ணிடுவேன்ல டக்குன்னு. ஸோ உன்ன மாதிரி வினோத் மாதிரி ராஜான்னு ஒருத்தர் இருப்பார், ரவின்னு ஒருத்தர் இருப்பார், அரோக்யராஜன் ஒருத்தர் இருப்பார், சிதம்பரம்னு ஒருத்தர் இருப்பார். இவங்கெல்லாம் பேருக்கு உதாரணம், அவங்க தொழில் வேறு, சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தரும் ஆவரேஜாக 400 கூட தேவையில்லை, 200 கொடுத்தா கூட 10 பேர் இருந்தாலே 2000 கோழி 1 month ஓல்டு ப்ரொடியூஸ் ஆகிடும். ஆகிடுமா? இந்த 2000 கோழி யாரால் ஒன் சிங்கிள் ஷாட்டில் 2000 கோழி யாரால் வாங்க முடியும்? மந்த் ஓல்டு எதுவாக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக இருக்கும்போது விலை கம்மியாக இருந்தால் தான் எண்ணிக்கை கூடும். ஏன்னா இதுக்கப்புறம் வர டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இப்போ கஜேந்திரன் 1 month வந்து 75 ரூபா கொடுத்து வாங்குறதோட மார்க்கெட்டில் 55 கிடைக்குது, 60 கிடைக்குது, 65 கிடைக்குது தப்பா? நான் உன் கோழி சொல்லணும் தப்பா நினச்சிக்காது, பொதுவாக கிடைக்குது. ஸோ இந்த ரேட்ஸை ஃபைனலைஸ் பண்ண போகும்போது வினோத்து மாதிரி ஒரு 6 பேர் 8 பேர் 10 பேர் டெஃபினட்டாக 1 month கொடுக்கறதுக்கு ரெடி ஆவாங்க. ஸோ இந்த 1 month ஓல்டை வாங்கி கஜேந்திரன் ஒரே ஒரு மாதம் வளர்க்குறாருன்னா 1 month 120. சரி உன்னால் ஒரு 500 தரணுன்னு, இப்போ இது எவ்வளோ வருது அமௌண்ட்டு? 120 × 500 இது வந்து வினோதோட இன்கம். இந்த செகண்ட் மந்த் எண்டில் விற்கும் போகும்போது இதோட காஸ்ட் என்ன ஆகும்? இந்த 120ன்றது 2 மாதம் கோழி சார், 200. ஸோ இந்த கஜேந்திரனுக்கு 200னா யூ வில் கெட் 80 rupees ப்ராஃபிட் இன்டூ 500 நம்பர்ஸ், இட்ஸ் கம்ஸ் அரௌண்ட் 40,000, சரிங்களா? உங்களுக்கு மாதம் 40,000 ரூபா, இவருக்கு மாதம் 40,000 ரூபா. உங்ககிட்ட இருந்து அப்படியே ஜானுக்கு கொடுக்குறீங்க தேர்ட் மந்த் எல்லாமே. நீங்கள் என்ன, நீங்கள் வந்து முட்டையில் இருந்து அந்த காசும் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்து, டே ஓல்டில் இருக்கிற ப்ராஃபிட் மார்ஜின் 1 month 3 month 4 month 5 month 6th month எடுத்தாலும் பர்சன்டேஜ் அ சேம்.
எல்லாமே சேமா தான் தெரியும். ஏன்னா டியூரேஷன் ஓவர் ஹெட்ஸு இதெல்லாம் ஏறி உட்கார உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஈவனாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் மேபி 5 ரூபீஸ் 10 ரூபீஸ் டிஃப்ரென்சேஷன் இருக்கும். எது வேணால் சேர்த்துக்க ராஜா, எது சேர்த்தாலும் நீ எந்த மாதம் கோழி எடுத்து விற்றாலே உங்களுக்கு வந்து இந்த ஈவன் பர்சன்டேஜ் தான் என்னோடய கேல்குலேஷன்ஸில். இப்போ எட்வின் வந்து 5 மாதம் 6வது மாதம் கோழி வாங்குறாரு, 6th மந்த்து கோழி வாங்குறாரு, ஃபார் எக்ஸாம்பிள் 500 ரூபீஸ் ஈச், இட்ஸ் கம்ஸ் அரௌண்ட் 3 லேக்ஸ், 3 லட்சரூபா அவர் வந்து காசை கொடுத்து வாங்கணும். அவர் 500 ரூபீஸ் வாங்கி அவர் என்ன பண்ணுவார், 500 கோழியை எதர் பேரண்ட் ஸ்டாக்ஸாக வச்சு குட்டி குட்டி ஃபார்மர்ஸ்க்காக 550 விற்கலாம், இல்லை 600 விற்கலாம், இல்லை மீட்டு பர் கேஜ் 350 or 400 விற்கலாம். அப்போ இவள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதோட பேரண்ட் ஸ்டாக்ஸ்லேருந்து எடுத்து முட்டையிலேருந்து எடுத்து சிக்ஸ் எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ண போகும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்மோஸ்ட் 40-50% யூல் கெட் இட் பேக் இன் அ ஷார்ட் டைம், ஒரு குறுகிய காலத்தில் உங்களுக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ இதை வந்து நம்ம டீம் ஒர்க்ஸாக போட்டு எடுத்துகிட்டு பண்ணும்போது இந்த செக்ஷன்ஸ் யாரால் பண்ண முடியும். நான் வந்து வெறும் 3 மாதம் மட்டும் தான் வச்சுப்பேன், 4 மாதம் விற்றுடுவேன், வேறு எந்த கோழியும் என் பண்ணையில் இல்லை, எந்த கோழியுமே கிடையாது. ரவி சார் அரக்கோணத்தில் பண்ண வச்சுருக்காரு, ஆரோக்கியராஜ் விட்டு வேட்டையாடு வச்சு அவர் பண்ணையை காலி பண்ணி அவருக்கு 3வது மாதம் கோழி மட்டும் அவர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்க, எவ்வளோ சார் எடுக்க முடியும் உங்களால் 3 மந்த்ஸ் 6 மட்டும், வெறும் 3 மாதம் மட்டும் தான் உங்களுக்கு பிராண்டட். ரவி சார் அரக்கோணத்தில் போனார்னா 1000 கோழி வேணாலும் கொடுப்பாரு, 3வது மாதத்துலேருந்து 4வது மாதம் வரைக்கும் தான் தருவார். உங்களால் எவ்வளோ வாங்க முடியும், வச்சுக்க முடியும், 100 கோழி எவ்வளோ கிடைக்கும் சார், 50,000 ரூபா கிடைக்கும். ஆனால் உங்கள் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோங்க? அதுதான் கஜேந்திரன் பண்ணது, 10 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணார், தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ், 10 லேக்ஸ் அவர் இன்வெஸ்ட் பண்ணார், 2 பார்ட்னர்ஸ் 5 லேக்ஸ் போட்டு பண்ணார். அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ரா மெட்டீரியல் எங்கே வந்து நின்று பார்த்தீங்கன்னா ஷெட்டு பண்ணிட்டாரு, ஃபென்சிங் பண்ணிட்டாரு, நீங்கள் பண்ணதான் தான், நான் பண்ணதான் அதான், எல்லோரும் பண்ணுற ஒரே தப்பு என்னன்னா கோழியில் எவ்வளோ சார் இன்வெஸ்ட் பண்ணீங்க, 65,000, 65,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 10 லட்சரூபா கேபிட்டல், அந்த 65,000 ரூபா எப்படி அவருக்கு திருப்பி கிடைக்கும், 10 லட்சம் எப்படி கிடைக்கும், வாய்ப்பே கிடையாது. அதுலேயும் அவர் வந்து பை இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால சில கோழிகளை வாங்கி அதை விற்கவும் முடியல, வளர்க்கவும் முடியல, வச்சுக்கவும் முடியல, அப்போ அவர் ஸ்டக் ஆகிட்டார்ல அந்த 65 பிளாக். இப்போ அவர் எப்படி மீட்டை எடுத்துகிட்டு வர முடியும் மேலே? ஸோ இப்போ அவர்கிட்ட இருக்கிற கருங்கோழியாக இருந்தாலும் சரி, இல்லை நாட்டுக்கோழிகளை எதாக இருந்தாலும் சரி, அவர் மைண்டில் ஒரு நான் ஒரு அட்வைஸ் தரேன், எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க, ஏதோ ஒரு காசு கிடைக்கும், அந்த காசை வச்சு ரவி சார்கிட்ட போனீங்கன்னா இல்லை வினோத்கிட்ட போனீங்கன்னா பியூர் நேட்டிவிட்டி ப்ரீட் பியூர் லைனேஜில் தரும்போது அதை இன் குவான்டிட்டியில் நீங்கள் ஸ்டாக் பண்ணி பேச்சஸில் கொண்டு வாங்க. இந்த ஷெட்டில் 1 மாதம்தான் இருக்கும், இன்னொரு ஷெட்டில் 1 மாதம்தான் இருக்கும், இன்னொரு ஷெட்டில் 1 மாதம்தான் இருக்கும், 1 மாதத்துக்கு 4 வாரம், 4 வாரத்துலேயும் நீங்கள் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி எவ்ரி ஃபோர்ட் நைட் பைசெக் பண்ணி நீங்கள் ஸ்டாக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட். செகண்ட் மந்த் எது கம்ப்ளீட் ஆகுதோ தூக்கி எடுத்து விற்று காசு வாங்கிக்கு. ஸோ ஃபீட் காஸ்ட் கவர் ஆகிடும், சேலரி கவர் ஆகிடும், ரெண்ட் கவர் ஆகிடும், ஏதோ ஒரு சோர்ஸ் இன்கம் கையில் கேஷ்னு கிடைக்கும் ஒரே மாதத்தில். எத்தனை பேர் மாதம் மாதம் காசு பார்க்குறீங்க? நான் கேட்குறது மாதம் மாதம் வருமா? ஏன்னா முட்டை வச்சாலே உங்களுக்கு 2 மாதம் பிளாக்கு இல்லையா? ஸோ எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து மாதம் உங்களுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா வேலைக்கு போனால் கிடைக்கிறதுக்கு பதில் தான் எல்லாருமே இதில் வராங்க. 50,000 ரூபா வந்து மந்த்லி இன்கம் ஃபேமிலிக்கே பத்தாது, ஃபார்முக்கும் பத்தாது, அப்போ அவன் கடங்காரனுக்கு பயர். ஸோ லோன் வாங்கும் போது அது வட்டி ப்ரெஷரு, ஃபேமிலி ப்ரெஷரு ப்ளஸ் ஃபார்ம் ப்ரெஷர்ஸு, அப்புறம் கோழி அப்படியே பேரண்ட்டை பார்த்து மொத்தமாக விற்கிறது. தீனி கூட வாங்க முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. தாய் கோழி ஒரு இடத்துல கிடைக்கும் வாங்க முடியாது, ஏன்னா காசு இல்லை. ஸோ அவங்க பண்ணுற ஃபண்டமெண்டல் பிஸ்னஸே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ்டு, மெஸ்டப். பிக் டைமர்ஸ் டெஃபரெண்ட்டாக பிளான் பண்ணி பணம் இருக்குது, அவங்க பொறுமையாக பிளான் பண்ணி அழகாக ஆரம்பித்து அவங்க அழகாக எங்கே எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், கன்சிஸ்டண்ட்டாக எடுப்பாங்க. ஏன்னா அவங்களே சப்ஸ்டைன் பண்ணி நிற்க முடியாது, காரணம் அவங்களால கோழி ஓரளவுக்கு மேலே வச்சிக்க முடியாது, வித்தே ஆகணும். கோழி அழிக்கும் போகும்போது பணம் கிடைக்கும், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக மாதம் 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 கிடைச்சாதான் அந்த பிஸ்னஸ் எடுக்கிறது இல்லை. ஸோ வி ஹெல்ப் ஈச் அதர். ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம கோழி எடுக்கும் போகும்போது ஏன் எடுக்கணும், எனக்கு மாதம் 50,000 ரூபா வேணும் சார், நான் இது 6 மாதம் 7 மாதம் வளர்த்து 50,000 ரூபா வந்து வேஸ்ட், அதுக்கு நான் மூட்டை தூக்கிட்டாலும் எனக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடைக்கும், இன்றைக்கி 1000 ரூபா ஒரு நாளைக்கு, அது கூட நம்ம சம்பாதிக்கிறது இல்லை.
கரெக்டாக ரஜா ஆயிரம் ஒரு நாளைக்கு முட்டையில் வருதா, கோழியில் வருதா? அப்போ ஒரு நாளைக்கு எலக்ட்ரிஷன் ஹெல்ப்பராக போனால் 1000 வருதா? அப்போ ஏன் செய்யணும்? டெஃபினட்டாக நம்ம குவான்டிட்டிஸ் பண்ணணும்னா யாரையாவது ஒருத்தர் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீ பண்ணுறத எல்லோரும் பண்ணும், அவர் பண்ணுறதை எல்லோரும் பண்ணும். அப்போ என்ன பண்ணும்? எல்லோரும் ஒரு பர்டிகுலர் இந்த ரெண்டு ப்ரீடை ஃபோக்கஸ் பண்ணும்போது இதை ஸ்பிளிட் பண்ணிக்கணும். நீ ஒரு மாதம் வளர்க்குறப்பா, இவர் அடுத்த மாதம் நீ வளர்க்குற, அப்படியே அவர்கிட்ட இப்போ ஆறாவது ஆள்கிட்ட போகும்போது 6 மாதம் கோழியை மாறிடுமோ மாறாது? மாதம் மாதம் உங்கள்கிட்ட வாங்க தாள் இருக்கும்போது நீ வித்தினே இருக்கலாம் இல்லையா? அவருக்கு வந்துகிட்டே இருக்கும்ல கோழி, அவர் அறுத்து கடைக்கு கொடுத்துட்டே இருப்பார் இல்லையா? அவருக்கு 100 பேர் கொடுத்தா அவர் வச்சுக்க முடியாது. அவரால் இந்த குரூப்பில் 30 பேர் இந்த ஹாலில் இருக்காங்க, 30 பேரும் தலைக்கு 50 கொடுத்தா கூட 1500 கோழி அவரால் வாங்க முடியாது. அப்போ ப்ரொடக்ஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இன் குவான்டிட்டி ஸ்பிளிட் ஆயிருக்கு. இன் குவான்டிட்டியை சேர்க்கணும்னா தனித்தனியாக ஒருத்தர்கிட்ட போகணும். அதுதான் இந்த கிராஃப்ஸ். பையர் ஃப்ரம் ஃபிஃப்த் மந்த் வரைக்கும் மிஸ்டர் எட்வின் ஆர் மிஸ்டர் பிரபு ஆர் கேபிள் டு பர்ச்சேஸ் திஸ் இன் குவான்டிட்டிஸ். சுத்தமான கோழிகளை வந்து கொண்டு வர, நாட்டு எண்ணத்தை கொண்டு வரணும், கஷ்டப்படுற ஃபார்மர்ஸ் வந்து நம்ம வந்து வளர்த்து கொண்டு வரணும், அவங்கெல்லாம் வந்து நம்ம நல்ல கோழிகளை சப்ளை பண்ணணும், அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது அந்த இடத்த அவங்களுக்கு எப்படி சுத்தமாக கொடுக்குறது அப்படின்னா, கிளியர் பண்ணால் தான் அந்த சுத்தமாக வரும். புரியுதுங்களா? இப்போ நெல் முளைஞ்சு நடுவில் களை முளைஞ்சு களை எடுத்தால் தான் பயிர் வளரும். அந்த மாதிரி கிளியர் பண்ணுற வேலை எனக்கு கொடுத்துருக்காரு. நிறைய ஃபார்மர்ஸ் இருக்காங்க சுத்தமான விஷயத்த கொண்டு வர நினைக்கிறாங்க, முடியல. அதுக்கு என்ன காரணம்? களை நிறைய இருக்கு. ஸோ அந்த விஷயத்த நீங்க எடுங்க, அது உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கைட் பண்ணாரு. அவருக்கு எனக்கு அந்த இந்த விஷயத்துல இது கிடையாது. உங்களை மாதிரி தான் இன்குபேட்டர் குரூப்ல எனக்கு அறிமுகம் பண்ணார் தான் அவரு. சரிங்களா? நம்ம ஆரம்பிச்சது ஒரு விஷயம், இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ உங்களோட பணிகள்ல எல்லா இடத்துலையும் களை கொடுங்கிறதுக்கு கண்டிப்பா வருவேன். எந்த நேரத்துல கால் பண்ணுங்க. நீங்க போறதோட உருவாக்கி எல்லாரும் அசம்பிள் பண்ணணும், சுத்தமான கோழி உருவாக்கணும், நாட்டு கோழி இனத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரும் முயற்சி எடுத்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் எல்லாம் யாருமே கோழி வளர்க்கணும் வேற மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நம்ம கேள்விப்பட்டது கிடையாது. வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு எம்எல்ஆர் சார் பாவம், விஜய் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.